ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஸ்டல் வெர்ஜின்ஸை பத்தி பார்க்க போறோம். யார் இந்த வெஸ்டல் கன்னிகைகள், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைல்ஸையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7th செஞ்சுரியில ரோம்ல வெஸ்டாங்கிற ஒரு பெண் தெய்வத்தை தான் வழிபட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் தெய்வத்துக்குரிய கோயிலை பராமரிக்கிறதுக்காக 6 வெர்ஜின் பொண்ணுங்களை நியமிச்சிருக்காங்க. அந்த 6 வெர்ஜின் பொண்ணுங்க தான் வெஸ்டல் வெர்ஜின்ஸ்னு சொல்லப்படுறாங்க. இதுக்காக சூஸ் பண்ணுற பொண்ணுங்க 6-10 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலி நோபல் ஃபேமிலி, அதாவது உயர்குலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த பொண்ணோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு அவங்க பரம்பரையில் இருக்கிற எல்லாருமே நோபல் மேன்ஸாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் எந்த ஒரு டிசீஸும் இருக்கக்கூடாது. அந்த பொண்ணும் அழகாக இருக்கணும், அவளுக்கும் எந்த டிசீஸும் இல்லாமல் ஃபிசிக்கலாக அவர் ரொம்பவே நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. தெய்வத்துக்கு உருவெல்லாம் எதுவும் கிடையாது. ரோமோட சென்ட்ரல் சிட்டியில் வெஸ்டாவுக்குன்னு ஒரு டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிளோட நடுவில் நெருப்பை வந்து எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நெருப்பு வந்து அணையாமல் 24 மணி நேரமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பை தான் வெஸ்டா தெய்வமாக, வெஸ்டா கடவுளாக வழிபட்டு இருக்காங்க. இவங்களோட மித் வந்து அந்த நெருப்பை அணையவும் கூடாது, அதே நேரத்தில் அந்த நெருப்பு அதிகமாக எரிஞ்சு அது டெம்பிளை விட்டு வெளியில் போயிடவும் கூடாது. ஒருவேளை அது டெம்பிளை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அந்த சிட்டியே இப்போ டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். இந்த நெருப்பு எதை குறிக்குதுன்னா, இந்த ரோம் தான் உலகத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சிட்டிங்கிறதையும், வெஸ்டா தெய்வத்தோட வெர்ஜினிட்டியையும், வெஸ்டா கடவுளோட பாடி சோல் இது எல்லாமே இந்த நெருப்பு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. இந்த மாதிரி 6-10 வயசுக்குள்ள குழந்தைங்களை சூஸ் பண்ணதும் அந்த குழந்தைங்க அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வந்துடணும். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படும். அவங்க வந்து மொத்தம் 30 வருஷம் வந்து அந்த வெஸ்டா வெர்ஜின்ஸாக இருக்கணும். அதில் 10 வருஷம் வந்து ட்ரைனிங்கில் போயிடும். அவங்க வந்து ட்ரைனிங்கில் எப்படி அந்த தெய்வத்தை வந்து வழிபடணும், அந்த டெம்பிளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்களுக்கு வந்து சொல்லித்தருவாங்க. இந்த 10 வருஷத்தில் இவங்களுக்கு ஃபாஸ்டி கற்றுக் கொடுப்பாங்க. ஃபாஸ்டினா என்னென்னா, ரோமோட கேலண்டர், அவங்க மத ரீதியான புக்ஸ், அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோமோட புக்ஸ் இதை பற்றியெல்லாம் இவங்க படிக்கவும் எழுதவும் கற்றுக்குறாங்க. இந்த வெஸ்டல் வெர்ஜின்ஸை வந்து வெஸ்டா காடோட ரெஃப்ளெக்ஷனாகவே பார்க்குறாங்க. இவங்க வெளியில் போய் ஃபவுண்டெயினில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க தலை குனிஞ்சே தான் இருக்கணும். சாக்ரிஃபைஸ், அந்த நெருப்பு அணையாமல் பார்க்கும்போதெல்லாம் இவங்க தலை நிமிர்ந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வெஸ்டல் வெர்ஜின்ஸில் யாராவது ஒருத்தவங்க அவங்க வெர்ஜினிட்டியை இழந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா, அந்த பொண்ணுங்களை ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் ரெடி பண்ணி அந்த ரூமில் வந்து ஒரு கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் லைட் இதெல்லாம் வச்சுட்டு அந்த பொண்ணுங்களையும் அந்த ரூமுக்குள்ளே அனுப்பி அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டோர் எப்போதுமே ஓப்பன் ஆகாது. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெர்ஜின்ஸ் வந்து இறந்துருவாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு தரப்படுற பனிஷ்மெண்ட். இவங்களோட 10 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வெஸ்டல் வெர்ஜின்ஸாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து அவங்களோட வெஸ்டா தெய்வத்தை பார்த்துக்கிறது, அதை வழிபடுறது, அந்த டெம்பிளை சுத்தம் பண்ணுறதுன்னு இவங்க வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களோட 30 வருஷம் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவங்க அந்த டியூட்டிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த டெம்பிள்லேருந்து வெளில வந்து ஒரு நார்மல் லைஃப்பை லீவ் பண்ணலாம். அவங்க ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கலாம். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவங்க வெஸ்டாவோட ரிஃப்ளெக்ஷனாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த ரோம் பேரட்ஸ் இவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கும். ஸோ இப்படி இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னே நிறைய நோபிள்மென்ஸ் முன் வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜூலியஸ் சீசர், மார்க் ஆண்டோனி இவங்களோட முக்கியமான வில் பேப்பர்ஸ், முக்கியமான ஆவணங்களையும் இந்த வெஸ்டர் வெர்ஜின்ஸ் கிட்ட கொடுத்து தான் பத்திரப்படுத்தி வச்சுருந்ததாக சொல்லப்படுது. லேட்டராக கிறிஸ்டியானிட்டி வளர வளர அது பெருசானதும் இந்த வெஸ்டர் வெர்ஜின்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.